தமிழால் இணைவோம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல் சப்ஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பன்னீர் பட்டர் மசாலா. நம்ம 100 கிராம் பன்னீர் எடுத்துருக்கோம். இன்னைக்கு பெரிய கியூப்ஸா கட் பண்ணி ரோஸ்ட் பண்ண போறோம். சில சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி விட கஷ்டமா இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்ன கியூபா கட் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் போல பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் உருகுனதுக்கப்புறம் நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை போட்டு ரெண்டு சைடும் ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது டைம் சேவ் ஆகும், இல்லைனா ஒரு ஒரு சின்ன பீஸையும் நீங்கள் திருப்பி திருப்பி ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பன்னீர் எடுத்தாச்சு. இதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இது 2 பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், பச்சை வாசனை போயிட்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். இந்த மாதிரி இப்போ இந்த வதங்கின வெங்காயத்தை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்து இதே பேன்ல 1 ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் வதக்கிக்கலாம். தக்காளி வந்து மசிற அளவுக்கு வதங்கணும். ஒரு 5 to 6 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட பன்னீரை வந்து நம்ம நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன கியூப்ஸாக போடுறேன், நமக்கு என்ன சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுருக்க வெங்காயத்தை முதல்ல மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல வெங்காயத்தை மட்டும் அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா அரைஞ்சாச்சு. ஸோ இது மேலே தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அட் அ டைமில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் திருத்திரியாக வரும், நமக்கு பேஸ்ட் வந்து ஃபைனாக வேணும், அப்போ தான் கிரேவி ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக பட்டரில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் உருகினதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவேன், 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 பீஸ் ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வந்து பொரிய விடலாம். இப்போது 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதை வந்து இந்த வெண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். எண்ணெய் பயங்கரமாக தெளிக்கிறதுனால நம்ம லைட்டாக மூடி வச்சுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை லைட்டாக போனதுக்கப்புறம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காய தக்காளி பேஸ்ட், இதை சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். லைட்டாக வதங்கினா போதும், சும்மா அந்த வெண்ணெய் வாசனையில் அது லைட்டாக வதங்கினா போதும். மூடி வச்சுக்கலாம். இப்போ வெங்காய தக்காளி பேஸ்ட் ஓரளவு வதங்கி வச்சு பாருங்கள் நல்லா அந்த மாதிரி பபிள்ஸ் வருது. இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா, அதனால் இதை மட்டும் லைட்டாக மூடி வச்சு 1-5 நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மசாலாவோட பச்சை வாசனை போயிருக்கும். இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இந்த கிரேவிக்கு அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக அந்த மிக்ஸி அரைச்ச தண்ணி அதிலேயே தண்ணி சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை மூடி வச்சு 5-6 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீர் க்யூப்ஸ், இதை சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி ரோஸ்டட் பன்னீர், ரொம்ப நேரம் வேகணுன்ட்டுலாம் கிடையாது, சும்மா அந்த கிரேவியில் கொஞ்சம் நேரம் சேர்த்து கொதிச்சா போதும். பன்னீர் ரொம்ப ஓவர் குக் ஆச்சுனாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். பாருங்கள் நல்லா வாசனை கம கமன்னு நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கிரேவி மட்டும் லைட்டாக சுண்டட்டும். பாருங்கள் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடைசியாக கசூரி மேத்தி, காய்ந்த வெந்தயக்கீரை இலைகள் தான் இது, இதை வந்து பொடிச்சு சேர்த்துக்கலாம் கையாலேயே. இது நல்ல வாசனை கொடுக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் எலுமிச்சை பழத்தோடு சாறை சேர்த்துக்கலாம். நம்மளோட அருமையான பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
மீண்டும் ஒரு நாள் தமிழால் இணையலாம். விடைபெறுவது உங்கள் சமையல் சிநேகிதி. நன்றி.